கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. அன்பு நேயர்களே, வணக்கம். தமிழுக்கு தொண்டு புரிவதில் தலை சிறந்து விளங்குகிறது மக்கள் தொலைக்காட்சி. அது வழங்கும் நிகழ்ச்சிகளிலே தலைநிமிர்ந்து நிற்கிறது பன்னிசை வித்தகர்கள் என்னும் நிகழ்ச்சி. தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற புராணங்களிலே எங்கோ விளங்குகிறது, தலைநிமிர்ந்து விளங்குகிறது கந்த புராணம் என்கின்ற அரிய நூல். அதை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். அதில் நிறைவு நிகழ்வு இன்று. அந்த நிறைவு நிகழ்வை உங்கள் நெஞ்சம் நிறையும்படி வழங்குவதற்கு என்னோடு வந்திருப்பவர்கள் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய, வணக்கத்திற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். கானமழையால் நம்முடைய மனதை நிரப்பி அனுப்பப் போகிறவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் ஐயா அவர்கள். ஐயா, ஒரு போர்க்களக்காட்சி. ஆமாம், நம்ம பெரிய புராணம் பார்க்கும்போது கண்ணப்ப நாயனாரும் அவருடைய கூட்டத்தாரும் வேட்டையாடும் காட்சியை கூட பாட முடியும் என்பதை நீங்கள் நேயர்களுக்கு காண்பித்தீர்கள். வட்டனை கொண்டிடும் ஆழ்வரையும் எட்டெனும் ஓங்கலும் யானைகளும் பட்டுருவி கனை பாரினவால் ஒட்டலர் எங்கனம் உய்குவதே அப்படின்னு இருக்கு. பொன்னுலக எல்லை புகுந்துலவும் அன்னமுயர்த்திடும் அண்ணல் பதம் துன்னுறும் அச்சுதர் தொல்லுலகின் மின்னெனவே செல்லும் வேள்கணையே அந்நெறி ஏகி இவ்வண்டமெலாம் துன்னினர் அந்நெறி ஏகி இவ்வண்டமெலாம் துன்னினர் வான்புவி சூழ்ந்து வெளி என்னதும் இல்லைன ஈண்டினரால் முன்னுற வந்து முடிந்தவர் போல். அந்த நடையே வந்து அது கையில் வந்து கேடயமும் பாலும் வச்சுக்கிட்டு இதுக்கு இதுக்கு ஒரு போருக்கு போகிற மாதிரி. ஆமாம், ஒரு இதுக்கு மூமெண்ட் கொடுத்தா அற்புதமாக இருக்கும். நம்ம விரு 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 முயற்சி பண்ணணும் இதுக்கு மட்டும். ஆமாம், இந்த மாதிரி போர்க்களம் நம்ம பாடி கூட பயன் இல்லை. அந்த மாதிரி பண்ணினா ரொம்ப அழகாக இருக்கும். நடனமாக நடிக்கிறதுக்கும் பாடுவதற்கும் ரொம்ப அற்புதமான பாடல்கள் இங்கெல்லாம் இருக்குன்றதான்னு காட்டுறதுக்கு தான் அதெல்லாம். இது எங்கேயாவது அரங்கேறி இருக்கா சார்? முதல்ல அரங்கேறி இருக்கே நம்முடைய மக்கள் தொலைக்காட்சியில் தான் இது அரங்கேறி. முதல் முறை எனக்கு தெரிந்து, ஐயா உங்களுக்கு தெரிந்து, இது வேற எங்கேயும் இது சட்டம் பண்றது இல்லைங்க. தமிழ் புலவர்கள் கம்பா கந்த புராணத்தை படிப்பது இல்லவே இல்லை இப்போ. ஏன்னா கல்வியர் பெரியர் கம்பர்னு சொல்லுவார்கள். கந்த புராணம் படித்து விட்டால் அந்த டிக்ஷனுக்கு முன்னாலே கம்பரில் ஒன்றும் இருக்காது. இந்த போர்க்களக்காட்சி நாதநமக்கிரியார் ராகத்தில் அமைந்திருப்பது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்த்தாலே கேட்டு பார்த்துருவோமா? சரி, செல்வி அமிர்தா வெங்கடேஷ் இந்த பாடல்களை நாதநமக்கிரியார் ராகத்தில் இசைப்பதை இப்போது கேட்போம். பாரினவால் ஒட்டலர் எங்கனும்
உயர்த்திடும் அண்ணல் பதம் பொன்முலகில் புகுந்துலவும் அன்னமுயர்த்திடும் அண்ணல் பதம் துன்முறும் அச்சுத அன்னரியேகி இவ்வண்டமெல்லாம் துன்னினர்வான் புவி சூழ்ந்து வெள்ளி என்னதுமில்லென ஈண்டினரால் முன்முற வந்து முடிந்தவர் போல் முன்முற வந்து முடிந்தவர் போல் முன்முற வந்து ஐயா, இந்த போர்க்களப் பாட்டு விறுவிறுந்தா இருக்கு. நீங்க கொஞ்சம் பொருளும் விறுவிறுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் விறுவிறுப்பு அதிகமாகும். ஒண்ணுமில்லை, அந்த ஓசையில போர்க்களம் நடப்பதை காட்டணும். ஆமா, அது வந்து ஆனமோட்டோபியா ஆனமோட்டோபியான்னு சொல்லுவோம். சரி சரி சரி, அது இதில் இருக்கிறது. சரி, அதுதான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது. சரி, அந்த சொல்லிலேயே ஓசையிலேயே நிகழ்ச்சியை காட்டணும். ஆ சரி, ஆமா, அது கம்பர் மகா கட்டிக்காரர். ஆமா ஆமா, ஆடு கொடிப்பட. ஆமாம், அதே மாதிரி கச்சியப்பர். கச்சியப்பர் இதில் வட்டணைனா என்ன ஐயா? வட்டணை அப்படின்னா சுழற்சி. மால்வரை என்பது இங்கே வந்து மேரு பர்வதம். மேரு பர்வதம் தான் கேட்டேன். மேரு பர்வதத்தை சுற்றி ஓங்கல்கள் இருக்கின்றன, எட்டு குல பர்வதங்கள். ஆ சரி, அதான் குல பர்வதங்களுக்கு ஓங்கல்னு பேர். ஓங்கல்னு பேர். யானைகள் போது அஷ்டதிக்கஜம். அது அஷ்டதிக்கஜம். சரி, பட்டு உருவி கனை பாரினவால்னா? கனைனா அம்பு. அம்புகள் பட்டு பாரினவால். பாரிப்போ பாரிப்போ. தெலுங்கு தான் நல்லா பேசுறீங்க நீங்க. ஒட்டலர் எங்கனும் உய்குவதே. ஒட்டலர்னா பகைவர். பகைவர் இவெல்லாம் எப்படி எப்படா தப்பிப்பான்? சர மாதிரியா பொழியும் போது எப்படி தப்பிப்பான்றாரு. கந்தபெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் நடக்கின்ற போர். ஆமா இல்லையா? போர் அந்தல பொன்னுலகெல்லை புகுந்துலவும் அன்னமுயர்த்திடும் அண்ணல் யார்? பிரம்மதேவர். பிரம்மதேவர் அன்னமுயர்த்திடும் அண்ணல் பிரம்மதேவர். ஆமாம், துன்னுறும் அச்சுதர் இவர் வந்துட்டார். பெருமாள். பெருமாள் வந்துட்டார். தொல்லுலகின் மின்னெனவே செல்லும் வேள்கணை. அவங்க உலகத்தையும் விட்டு வைக்கல இவருடைய கணைகள். ஊடுருவி சென்று போகிறது இவருடைய கணைகள். எட்டு பக்கம் விடுறார், மேலே விடுறார், கீழே விடுறார். அது பொன் உலகம் வரைக்கும் போகுது. அங்கே எங்கேயாவது போய் ஒளிஞ்சுட்டு இருப்பானான்னு பார்த்துட்டு. அந்நெறி ஏகி இவ் அண்டமெல்லாம் துன்னினர். அது என்னன்னா நெருங்குதல். நெருங்குதல் துண்ணி. ஆமாம், வான் புவி சூழ்ந்து வெளி என்னதும் இல்லைன்னு ஈண்டினரால். ஈண்டுதல்னா நெருங்குதல். நெருங்குதல் எங்க ஒரு இடம் மிஞ்சாம. ஆமாம், நெருங்குதல். முன்னுற வந்து முடிந்தவர் போல் அப்படின்னு. முன்னுற வந்து முடிந்தவர் போல் போனவங்க மாதிரி ரொம்ப அழகு. இந்த நடையே வந்து போர் நடையாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த காட்சியை மொத்தமாக மாற்றுவோமா? போர் நடையை பார்த்தோம். போர்க்களத்திலிருந்து போர் கல்யாண திருக்காட்சிக்கு போவோம். ஓ, சூரபன்மனுடைய வதை முடிந்த பின்னாலே தெய்வ யானையை மனம் புரிவிக்கிறான் நம்ம இந்திரன். யாருக்கு? கந்தபெருமானுக்கு. கந்தபெருமானுக்கு. ஏன்னா அவன் மகனை விடுவித்து அவர் தேவர்களையெல்லாம் விடுவித்து தேவர உலகத்தை காப்பாற்றுவேன். இந்திராணியை விடுவித்தான். அவளுடைய மாங்கல்ய தத்துவ ரட்சாபரணன்ற பேர் இருக்கு முருகனுக்கு. சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரணன் அப்படின்னு பேர் இருக்கு. அதனால் காப்பாற்றுறான், தேவர உலகத்தை மீட்டு கொடுத்தான். அதனால் தன் மகளை கொடுத்து மகிழ்ந்தான் இந்திரன். அதுக்கப்புறம் பலது நடந்தது. பட்டாபிஷேகம் தேவேந்திரனுக்கு பண்ணி வச்சார். இவர் அப்படி போயிட்டு வந்தார்.
கைலாயத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய இழிவு ஏற்பட அது ஒரு தனி இடத்தை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கிறார் அவர். அப்பா, நாரதருடைய விண்ணப்பம், உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காளே, அவளை எப்போ அழிச்சிக்கிறதுன்னு கேட்குறார். இதோ புறப்பட்டேன் அப்படின்னு போகிறார் முருகர். முருகப்பெருமான் போய் வள்ளி நாச்சியார் இன்னென்ன விதத்தில் சோதனை பண்ணுறதுன்னு கிடையாது. கடப்ப மரமாக நிற்கிறார், வளையல் போடுற செட்டியாக போகிறார் இல்லையா. வந்து அப்புறம் ஒரு கிழவனார் வேஷத்தில் போய் அவளை ரொம்ப டீஸ் பண்ணுறாரு. திருவிளையாடல் தான், திருவிளையாடல் பண்ணுறாரு சிவந்தானே. அப்புறம் இளைஞனாக காட்டி அந்த விவாகம் பண்ணிக்கிறார். பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டார். ஓ, அவ வள்ளிநாயகி இப்போ வந்து விறகு வேதனையில் துடிக்கிறாள். அந்த கதையெல்லாம் இருக்குது. அப்புறம் என்னாச்சு, இவளை துரத்திக்கிட்டு இவெல்லாம் வரான். அத்தனை பேரையும் மோகனாஸ்திரம் போட்டு மயங்க வைக்கிறார். வள்ளி தேவியினுடைய ஒரு வேண்டுகோளின்படி அவர்களை மறுபடியும் எழுப்புகிறார். அப்போ நம்பிராஜன் அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறான். இந்த கதையெல்லாம் பின்னால் வருகிறது. இப்போது இந்த வேட்டு உருவத்தில் போய் அவளை முதல்ல நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறார். அந்த பகுதி வரப்போகிறதுன்னு நினைக்கிறேன். நாந்தகம் அணைய உன் கண் நங்கை கேள் ஞாலம் தன்னில். நாந்தகம்னா வாழ், நாந்தகம்னா வாழ், கத்தி போன்ற கண்கள். வாழ் போன்றன்னா வடிவில் மட்டும் இல்லை, செயல்லையும். நாந்தகம் அணைய இவருடைய உள்ளத்தை வாழ் போல அப்படி நங்கை கேள் ஞாலம் தன்னில். நங்கை கேள், நங்கை, ஓ, நாந்தகம் முனைய உன் கண் நங்கை கேள். உண்கண்ணா மையுண்டகள், மையுண்டகள், மைய மைய வந்து கண்ணை சாப்பிட்டு விட்டது. இப்போ நான் நினச்சேன் நம் பார்ப்பவர்கள உயிரை உண்ணும் கண்ணோ அப்படின்னு இல்லை. மை உண்கண் தான், மை உண்கண்ணா அது பொதுவாக எல்லா இடத்துலையும் மை உண்கண்ணை தான் உண்கண்ணு சுருக்கமாக சொல்லுவான். சார் அழகாக சொல்லுவோம். நாந்தகம் அணைய உண்கண் நங்கை கேள் ஞாலம் தன்னில், ஏந்திழையார்கட்கு எல்லாம் இறைவியாக இருக்கும் நின்னைன்னா புகழறாரு. ஆமாம், ஏந்திழையார்கட்கு எல்லாம் இறைவியாய் நிற்கும் இருக்கும் நிலைகள்லாம் நீதான் தலைவியாக இருக்கலாம். ஆமாம், உண்மையில் அப்படிதானே. பூந்தினை காக்க வைத்து போயினார் புலினர் ஆனோர்க்கு. புலினர்னா வேடனா வேட்டுவர், வேட்டுவர், வேட்டுவர்னா மறைந்திருந்து தொழில் செய்கிறவர்னு அர்த்தம் பொதுவாக. ஆமாம், இந்த வேதம்னு சொல்லிருக்க மறைதல்னு அர்த்தம், மறைந்திருக்கிற பொருளை உடையது, அதனால தான் மறைந்து பேர். மறைந்து பேர். வேடு கட்டுறதுன்னா என்ன பெண்களுக்கு தெரியும், ஊர்கா பானையை போட்டு அது மேலே ஒன்று கட்டுவோம். வேடு, வேடு கட்டுறதுன்னு பேர். மறைந்திருந்து பறவைகளை தான் விலங்குகளை கொன்னான்னு சொன்னால் அவன் வேடன். வேட்டி மறைதல், அது வேஷ்டி அல்லது வேட்டி தான். அதனால இந்த வேன்னு எப்போ வந்ததோ அங்கெல்லாம் மறைதல் என்கிற பொருள் தான் தமிழ் சொல் வேதம் என்றது. அது வித்து என்கிற ரூட்லேருந்து போகிறது அது வேற, அங்கே நம்ம போகல. ஆமாம், நீங்கள் பூதம் அப்படி தான் சொல்லுங்க. ஆமாம், பூதம், பூத்தல், பூத்தல், பூத்தல் தான் பழைய நிறைய சொற்கள் வந்து இங்கேருந்து சம்ஸ்கிருதத்துக்கு போய் சம்ஸ்கிருதத்தில் ஒரு தாது போட்டாங்க. பூந்தினை காக்க வைத்து திணைப்புலம், திணைப்புலம், திணைப்புலம் காத்தா வெள்ளி பூக்காரன் சொல்லுன்னா காவலில் வச்சுருவாங்க. பூந்தினை காக்க வைத்து போயினார் புலினர் ஆனோர்க்கு, ஆய்ந்திடும் உணர்ச்சி ஒன்றும் அயன் படைத்திலன்கொல். அறிவே இல்லையா, உணர்ச்சி தான் இங்கே அறிவு. கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. உன் அப்பா அம்மா சித்தப்பனுக்கெல்லாம் மாமனுக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறேன். ஏன் ஒன்றை போய் திணைப்புலங்கள் போய் ஒன்று காவலுக்கு வைப்பாங்களா? திணைப்புலம் என்ன, அறிவே கிடையாது அவங்க, அறிவே கிடையாது. அயன் காவலுக்கு அறிக்கிறது ஒன்று, உலகத்துக்கெல்லாம் வந்து நீ தலைவியாக இருக்க, அதாவது பெண்கள் உலகத்துக்கெல்லாம் நீ தலைவி, ராணியாக இருக்க வேண்டியது, ராணியாக இருக்க வேண்டியது. ஒன்றே அப்படி வைக்கிறது அறிவில்லை அப்படிங்கிறார். சகானா ராகம், சில ராகம் வந்து அது முதல்லே ஒரு சுரத்திலே காமிச்சிடலாம். அவ்வளோதான், பாடினாலே போகிறோம். தன்ன எல்லா பிரயோகமும் அப்படிதான் இருக்கு. தெரணம் தெரணம்
கருணாரச பிரதானமான ராகம். அருமை அருமை அருமையார் இந்த இந்த பாடலை நம்முடைய விக்னேஷ் ஈஸ்வர் பாட கேட்போம். அந்த கமனையும் கண்ணங்கை கேள் ஞாலந்தன்னில் ஞாலந்தன்னில் ஏந்திழையார் கட்கல்ல இரவியாயிருக்கும் நின்னை இரவியாயிருக்கும் நின்னை பூந்தினை காக்க வைத்து போகினார் ஒன்று புலினர நோர்க்கு காய்ந்திடும் உணர்ச்சி ஒன்று ஐயன் படைத்திலங்கொல் என்றான் ஐயன் படைத்திலங்கொல் என்றான் ஐயன் படைத்திலங்கொல் என்ற அயன் படை திலங்கொள் என்ற மொழி ஒன்று புகழையின் மொழி ஒன்று புகழையில் மொழி ஒன்று புகழையின் முருவலும் மொழி ஒன்று புகழையில் உருவலூரிய விழி ஒன்று நோக்கையின் உயும் வழி ஒன்று காட்டாயில் உயும் வழி ஒன்று காட்டாயில்
மனமும் சட்குருக வழியொன்று காட்டாயில் மனம் சற்றுருகாயில் பழியொன்று நின்பார் சூழும் பழியொன்று நின்பார் பழியொன்று நின்பார் சூழும் பழியொன்று நின்பார் பராமுகம் 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 தவிர்த்தி என்றான் பராமுகம் தவிர்த்தி என்றான் பராமுகம் தவிர்த்தி என்ற கல்வியில் ரொம்ப பெரியவர் நம்முடைய கச்சேப்பர். 10,000 பாட்டு பாடியிருக்கார். அன்னைக்கு அவர் வந்து பாடுவாராம், தடங்கள் இருந்தால் அன்னைக்கு இரவு பெருமான் எழுதி வச்சிருப்பானா, எழுதி வச்சிருப்பானா. அரங்கேற்றம் பண்ணினார் குமரகோட்டத்தில், முன்னால் ஒரு மண்டபம் இருக்கு, நீ போய் அதில் விழுந்து வணங்கணும், வணங்கி ஆகணும். எப்படி கந்த புராணம் 10,000 சொன்ன கச்சியப்பர் தந்த பல்லக்கையும் தாங்கி குமரன் பொன் சந்நிதிக்கே வந்து அப்புராணம் அரங்கேற்றினார் தொண்டை மண்டலமே. அங்கே ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இவர் பல்லக்கை தாங்கி வந்தார்களா கச்சியப்பருக்கு இந்த புராணம் அரங்கேற்றுகின்ற போது. அப்போ ஒரு புலவர் ஒருத்தர் தப்பு சொல்லிட்டார், திகட சக்கர செம்முகமைந்துளான். அது எப்படி திகழ் தசக்கரங்கிறது திகட சக்கரம்னு ஆகும், இலக்கணம் இல்லையான்னு. அப்போ திடுதல் ஒருத்தர் வந்திருக்கார், இவர் போய் அழுதார் ராத்திரி, இப்படி நீயே இருந்து முடித்த இப்போ நூலில் வந்து இப்படி குறைச்சல் விட்டானே ஒருத்தர், பரவாயில்ல நாளைக்கு தொடர்ந்து போ பார்த்துக்கலாம். மறுநாள் பார்த்தா திகட சக்கரன்னு ஆரம்பிக்கிறார். மறுபடியும் நேற்று சொன்ன தடை என்னாச்சு, அதுக்கு பதிலே வரலையன்னோ அப்படிங்கிறார் அந்த புலவர். அது வீரசோழியத்தில் இருக்கியா அப்படின்னு இலக்கணம் காட்டி சர்ச்சையை முடிச்சு வச்சார். யாரு யாரு திடுப்பின ஆளை காணும். அது கந்தகோட்டத்து முருகன் வந்து சொல்கிறோம் அம்மாட்டு போட்டான். அப்படிப்பட்ட பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு. அவருக்கு தெரியாத கலைகள் இல்லைங்கிற மாதிரி பலவற்றை பண்ணியிருக்கிறார். எப்படி கம்பரோ அவருக்கு முன்னோடி என்றும் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் கந்த புராணம். படிக்கிறதுக்குத்தான் இப்போ ஆள் இல்லாமல் போச்சு, கொஞ்சம் கடினம். கம்பர் மாதிரி எளிமை இல்லை, கொஞ்சம் கடினம், கொஞ்சம் கடினம். வளமான சொற்கள் நீங்கள் இருக்கீங்க, ஐயா இருக்காரு, மக்கள் தொலைக்காட்சி இருக்கு, செய்யலாம், பாடணும். ஐயா உங்களுடைய ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வர வேண்டும். இந்த கந்தபுராண நிகழ்வு எல்லாரையும் வாழ்த்துவோம். வாழ்த்துங்க ஐயா. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க. நூல்கள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் உலகம் நல்லா இருக்கணும். மழை பெஞ்சு வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நாம் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் விளங்குக உலகம் எல்லாம் விளங்குக உலகம் எல்லாம். ஐயா உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி மகத்தான
மறைந்து கிடக்கின்ற நம்முடைய நூல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சிக்கு நாங்கள் மூவர் மட்டுமல்ல நீங்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய துறையில் சொல்ல மாட்டேன் அது என்னவென்று ஒரு புதிய துறையில் நாம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். Oh, my God.